வணக்கம் நண்பர்களே. அதாவது நம்ம வந்து நீட்டு தேர்வு சம்மந்தமாக நிறைய பார்த்துட்டே இருக்கோம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறதுன்னா எது ரைட்டு, அதாவது கோச்சிங்கில் சேர்றதா கோச்சிங்கில் சேராமல் இருக்கிறதா, அதாவது தனியாக படிக்கிறதா, கோச்சிங் வெர்சஸ் நோ கோச்சிங், கோச்சிங் வெர்சஸ் செல்ஃப் ஸ்டடி. இப்போ என்னென்னா, நம்ம வந்து கோச்சிங் யார் சேரணும், கோச்சிங் வந்து யார் சேர தேவையில்லை அப்படிங்கிற பற்றி ஒரு ரெண்டு வீடியோ பார்த்துட்டோம். இப்போ வந்து கம்பேரிசன், ஏன் கம்பேர் பண்ணணும்னா, ஒரு நீங்கள் ஒரு ஓட்டப்போட்டிக்கு போகிறீங்க அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போகிறீங்க அப்படின்னா, உங்களுடைய தகுதி தராதாரம் பார்த்த பிறகு அதுக்கப்புறம் உங்களால் முடியுமாங்கிறத பார்க்குறோம், அப்புறம் ரன் பண்ணுறோம், நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி இது ஒரு கம்பேரிசன், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சாதாரண ஒரு ஏழை மாணவனுக்கு இந்த ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா, ஃபீஸ். இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு கோச்சிங்கில் நீங்கள் சேரணும், நீட் கோச்சிங்கில் சேரணும்னா வருஷத்துக்கு 2 லட்சம் ரூபா தேவைப்படுது, ஃபஸ்ட் அட்டெம்ப்டில், இல்லைனா இன்னொரு அட்டெம்ப்ட். இப்போ வந்து கிளாஸ் ரூம் கோச்சிங்லேயே சேர்த்து ஒரு கோச்சிங்கில் சேரணும்னா கூட பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனில் 2 லட்சம் 3 லட்சம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக வந்து ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பேசுகிறாங்க, நாங்கள் குறைஞ்சது 5 லட்சம்லேருந்து 10 லட்சம் வரைக்கும் செலவழிச்சிக்கோ அப்படின்றாங்க. சாதாரண ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குழந்தை, ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இவ்வளோ செலவழித்து படிக்க முடியுமா? இது ஃபஸ்ட் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் வந்து, கோச்சிங் உங்கள் வீட்டு பக்கத்தில் கோச்சிங் இல்லை, நீங்கள் ஹாஸ்டலில் சேரணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணணும். அப்போ எவ்வளோ பேர் ஹாஸ்டலில் சேர முடியும், எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணணும்? இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, குறைஞ்சது உங்களுடைய ஒரு பெஸ்ட் கோச்சிங் ஷூ ட்ராவல் பண்ணணும்னா ஒரு 30-40 கிலோமீட்டர் கூட 1 ஹவர் அப் அண்ட் டவுன், 2 ஹவர். இன்னும் சில பேர் திறம்ப இருக்கும், நான் பஸ்ஸில் போகலை அல்லது நான் என்னுடைய வெஹிக்கிளில் போயிட படிப்பேன், அப்படி படித்தாலும் அந்த கான்சன்ட்ரேஷன் கிடைக்காது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். ட்ராவல் டைம் வந்து உண்மையிலே கஷ்டமான ஒரு விஷயம், டிடிஎஸ் ரைட். மூணாவது டவுட் கிளியரன்ஸ். நம்ம இதில் ஏற்கனவே பேசியிருந்தோம், டவுட் கிளியரன்ஸ் பண்ணுறது நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட இருக்கையில் வந்து நிறைய ஐடியா கிடைக்கும்னு பேசுவோம். அதே இது உங்களுக்கு ஒரு டவுட், சின்ன சின்ன டவுட்டாக இருக்கும், அந்த டவுட்டை கிளியர் பண்ணல, இண்டிபெண்ட்டாக நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் நீங்கள் கிளாரிஃபை பண்ணுறதுக்கும், வீட்டில் உட்காந்து உங்களுக்கு நிறைய சேனல்ஸ் இருக்குது, நிறைய வேஸ் இருக்குது டு கிளியர் யுவர் டவுட், அப்போ கிளியர் பண்ணுறதுக்கும் நிறைய டைம் ஃப்ரேமில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. என்ன டைம் ஃப்ரேமில் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னா, ஒரு சின்ன டவுட், மேபி ஒரு பிக் டவுட் 1 ஹவர் 2 தான் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும், மற்றபடி ஒரு சின்ன டவுட்லாம் கிளியராக கிளாரிஃபை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ஒரு சேனலில் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிடும். அப்போ அதுக்கு போய் ஒரு கூட்டமாக உட்காந்து படிக்கணுமா? அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து பீர் ப்ரெஷர். ரெண்டு விஷயம் இருக்குதுல்ல, சில பேருக்கு வந்து 4 போட்டியாளர்களை பார்த்தா தான் எனக்கு வந்து மோட்டிவேஷன் கிடைக்கும், என்னுடைய தகுதி தராதரத்தை செக் பண்ணணும் அப்படின்னா செய்யணும் அப்படின்னு நினைக்கிற ஒரு குரூப் இருக்குது. ஒரு குரூப்பு கூட்டத்தை பார்த்தோன்னே பயந்துடுற ஆட்களும் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன கேட்டகரி, நீங்கள் கூட்டத்தை பார்த்து பயப்படுவீங்களா, இல்லை பரவாயில்ல போட்டியாளர்களை பார்த்து நானும் ஜெயிக்கணும், ஓடுவேன், நானும் ஒரு ரன்னிங் ரேஸ் ஓடக்கூடிய ஒரு குதிரை தான், என்னால் ஓட முடியும், என் மேலே பந்தயம் கட்டலாம் அப்படின்னு நினைக்கிறாளா? நீங்கள் எந்த கேட்டகரியில் இருக்கீங்க, அது ரொம்ப முக்கியமானது. இப்போ கூட்டத்தை பார்த்து பயப்படுற ஒரு ஆளாக இருந்தால் தனியாக தான் படிக்கணும். ஆனால் கூட்டத்தை பார்த்து பயந்தால் வாழ்க்கையில் எவ்வளவோ சாதனைகள் பண்ணணும், எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்குது, பிரச்சனையை பார்த்து ஓடி போயிட்டோம்னா ரொம்ப கஷ்டம் ரைட். பிரச்சனை என்னென்னா, நீங்கள் 4 பேரோட சேர்ந்து படிக்க முடியுமா, இல்லை நீங்கள் தனியாக ஆவர்த்தனம் பண்ணக்கூடிய தனியாக படித்து நீங்கள் பாஸ் பண்ணுறாளா? சில பேர் 4 பேரை பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்கும், ஏன்னா படிக்கக்கூடிய மூடு வராது. இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் பிள்ளைங்களாம் இப்போ வந்து இந்த டைம் ஃபிசிக்ஸ் படி, இந்த டைம் கெமிஸ்ட்ரி படி, இந்த டைம் பயாலஜி படி அப்படிங்கிற மாதிரி பிரித்து விட்ருவாங்க. அவர் ஒரு சூப்பர்விஷன் இருப்பாங்க எல்லா கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் தான் நடக்குது ஹாஸ்டலில். இப்போ என்ன பிரச்சனைனா, உங்களுக்கு மூடு வந்து ஒரு பாட்டனி படிக்கிறான்னு மூடு இருக்கும், அப்போ பார்த்து நீங்கள் ஃபிசிக்ஸ் படிங்கம்பாங்க, அப்போ என்ன இருக்கும், சரி ஒருத்தருக்கு வந்து ஃபிசிக்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அப்போ பார்த்து பயாலஜி படிக்க சொல்லுவாங்க. அப்போ நம்ம டைம் ஃப்ரேமை ஃபிக்ஸ் பண்ணி நமக்கு எது கஷ்டம், நமக்கு எது ஈஸி, எந்த பாடத்தை நம்ம எத்தனை நேரத்தில் படித்தா நமக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது நம்ம தான் முடிவு பண்ணணும் இல்லையா. எல்லாருடைய பயாலஜிக்கல் கிளாக்கும் வேறு வேறு. நான் நிறைய மீட்டிங்கில் பேசுகிறதுண்டு, தட் இஸ் கால்டு வந்து மென்டல் பீக். இப்போ பார்த்தீங்கன்னா படிக்கிற பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து 7 மணி படிப்பாங்க, சில பேர் கிளாஸ் டைமில் படிப்பாங்க, சில பேர் ஈவினிங் டைம் படிப்பாங்க, சில பேர் ஓவர் நைட் படிப்பாங்க, ஒருத்தவங்க விடியோ விடிய படிப்பாங்க, காலையில் தூங்குவாங்க. ஏன்னா எல்லாருமே பிறந்த நேரம் ஒரே நேரம் இல்லை, ஆனால் நம்ம பயாலஜிக்கல் கிளாக் ரன் ஆகிறதோ, நம்ம பிரெயின் பவர், பிரெயின் அப்சார்ப்ஷன் கெப்பாசிட்டி வர்றதோ ஒவ்வொரு டைம் இருக்கும். அப்போ கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் இருக்க நீங்கள் உட்காந்துருக்கீங்கள, உங்களுக்குன்னு ஒரு விருப்பமான ஒரு பாடத்தை படிக்க சொல்லல, அந்த பாடத்தை உங்களால் படிக்க முடியுமா, இல்லை உங்களுக்குன்னு விருப்பப்பட்ட ஒரு பாடத்தை உங்களுக்கு தன்னிச்சையாக நீங்கள் எடுத்து செயல்படுத்தி படிக்க முடியுமா? இது அடுத்து ஒரு பெரிய சவால். சரி, இதை தாண்டி மோட்டிவேஷனுக்கு கோச்சிங் வேணும்னு நம்ம பேசுகிறோம். ஏன் மோட்டிவேஷனுக்கு கோச்சிங் வேணும்னு சொன்னோம், இந்தியாவில் 20 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, தமிழ்நாடு எடுத்து 1.5 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, ஆனால் சீட்டு ஒரு 6000 பேர் தான் சீட் கிடைக்குது, கவர்மெண்ட் சீட் ஒரு 3500 பேர் தானே கிடைக்குது. அதில் ரிசர்வேஷன் இருக்குது, ரிசர்வேஷன் இல்லை, ஜென்ரல் கேட்டகரி, நீங்கள் என்ன கேட்டகரி,
எத்தனை ரூபா நீங்கள் வாங்கினா கிடைக்கும். அப்போ அந்த மாதிரி பார்க்க போகல, உங்களுக்கு சக போட்டியாளர்கள் எவ்வளோ பேர் இருந்தால் உங்களால் அந்த போட்டியில் பார்க்க முடியும். நம்ம நார்மலாக சொல்லுவோம், ஒரு போட்டித் தேர்வு நடக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆல் இண்டியா லெவலில் அல்லது தமிழ்நாடு லெவலில் ஒரு 100 பேர் எக்ஸாம் எழுதுறாங்க, 100 ஒரு 10 ஒரு ஆளாக வந்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு அதிகம்னு சொல்லுவோம். அப்போ ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்க போகிறீங்க, அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் வந்து கிளாஸுக்குமா கிளாஸுக்குமா பிரிச்சிருப்பாங்க, சின்ன கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கும் பெரிய கோச்சிங் இன்ஸ்டியூட்டுக்கும். இன்னொரு வீடியோவில் நான் வந்து கோச்சிங் இன்ஸ்டியூட் வந்து எப்படி சூஸ் பண்ணணுங்க ஒரு வீடியோ நமக்கு கண்டிப்பாக போடுவோம், அது நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டை வந்து 50 பேர் கிளாஸ் இருக்கும், 100 பேர் கிளாஸ் இருக்கும், 300 பேர், 400 பேர், 500 பேர் படிப்பாங்க, ரைட்டா? அப்போ இந்த கிளாஸில் நீங்கள் எத்தனாவது ரேங்க் வாங்குறீங்க, என்ன பொசிஷனில் இருக்கீங்கன்னு பார்க்க முடியும். அப்போ உங்களுக்கு உங்களுடைய நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், ஸ்வாட்டர் லைசன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். ஸ்வாட்டர் லைசன்ஸ் ஏன் பண்ண சொல்லியிருக்கோம், உங்களுடைய திறமை என்ன, உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சிக்க முடியும், உங்களுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நம்ம வந்து வச்சிருக்கிறதுலே, இது வந்து டோட்டலாக கவர்மெண்ட் சீட்டாக, ப்ரைவேட் சீட்டாக அல்லது மேனேஜ்மெண்ட் சீட்டான்னு முடியாது, ஆப்பர்ச்சுனிட்டி இதில் வேறு எந்த பெரியதும் கிடையாது. மெடிக்கல் சேரமா அல்லது மெடிக்கல் சம்மந்தம் வேறு சேர போகிறோம் அப்படிங்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி. மெடிக்கல் இந்த நீட்டை பொறுத்தளவுக்கு நீட் தேர்வு வச்சு வேறு எந்த ஒரு வேலைக்கும் நம்ம போகிறதில்லை இல்லையா, த்ரெட்டனது பெரிய காம்படிஷன் இருக்குது. ஆனால் உங்களுக்கு உள்ளே இருக்கிற ரெண்டு விஷயம் இருக்குது. என்ன விஷயம் இருக்குது, ஸ்ட்ரென்த் வீக்னஸும். இதுக்கு தான் நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம், உங்களுடைய ஸ்ட்ரென்த் வீக்னஸை பண்ண பார்க்க பார்த்து நீங்கள் எந்த இதில் சரி பண்ணுனா உங்களுடைய ஸ்டேஜஸை, உங்களுடைய படிக்கக்கூடிய திறனை அதிகரிக்க முடியும் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த் வீக்னஸ் பார்க்க சொன்னது. அதாவது இன்டர்னல், மீதி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி த்ரெட் எக்ஸ்டர்னல். இது எது இந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் பேசுகிறோம் அப்படின்னா, நீங்கள் இந்த அனலிசிஸ் பண்ணால் தான் தனியாக படிக்கணுமா அல்லது நீங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட் போகிறோம்னு முடிவு பண்ண முடியும். எகெயின் நம்ம வந்து ஒரு இடத்துல ரீரைட்டேட் பண்ணுவோம். அப்போ இங்கே வந்து அப்படின்னா கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் பிள்ளைங்களை என்ன நடக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். கோச்சிங் இன்ஸ்டியூட்டை இந்த விஷயத்தை வந்து நம்ம கோச்சிங் இன்ஸ்டியூட்டை சூஸ் பண்ணுறதுலேயே நம்ம பேசுவோம். பட் இங்கே நான் ஒரு சின்ன ஒரு டச் பண்ணிட்டு போகிறேன். என்ன நடக்கும்னா, 100 பேர் ஒரு கிளாஸ் ரூம் இருப்பாங்க, ஒரு 5 கிளாஸ், 500 பேர் படிக்கிற ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்டில் 100 பேரில் டாப் 10 பேர் அடுத்து ஒரு 50 பேருக்கு ஒரு எலைட் கிளாஸ் ஒன்று ஆரம்பிப்பாங்க எல்லா கோச்சிங் இன்ஸ்டியூட்டும். ஏன்னா அந்த கோச்சிங் இன்ஸ்டியூட்டு இந்த ரேங்க் வாங்கி இத்தனை பேர் மெடிக்கல் காலேஜ் போயிருக்காங்க, இத்தனை பேர் எய்ம்ஸ் போயிருக்காங்க, இத்தனை பேர் எம்எம்சி போயிருக்காங்க, இத்தனை பேர் ஜிப்பர் போயிருக்காங்கன்னு காமிச்சா மட்டும்தான் அடுத்து நிறைய நெட்டு பிடிக்க முடியும், வலை பிடிக்க முடியும். அப்போ ஓ இவ்வளோ பிள்ளைங்க இந்த ஜிப்பர் போயிருக்காங்க, எவ்வளோ பேர் எய்ம்ஸ் போயிருக்காங்க, எவ்வளோ பேர் எம்எம்சியில் போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த கோச்சிங் ஜாயின் பண்ணுவாங்க. ஆனால் எவ்வளோ பேரில் எவ்வளோ பேர் ஜெயிச்சான், எவ்வளோ பேர் தோத்தானு தெரியாது. ஆனால் அந்த எலைட் கிளாஸில் ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த எலைட் கிளாஸில் சப்போஸ் உங்களுக்கு ஒரு வருடல் இருக்குது, நீ அந்த எலைட் கிளாஸில் சேர முடியாத ஒரு சூழல் இருக்குன்னு வச்சிங்களேன், அப்போ என்ன நடக்கும், ஐயோ நம்மளால் முடியாதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நிறைய குழந்தைகளுக்கு இருக்குது. நிறைய குழந்தைகள் இருக்குது, நான் நிறைய பசங்களை பார்க்குறேன், அவங்க சொல்கிற ஒரே ஒரு விஷயம், என்னை அந்த எலைட் கிளாஸில் சேர்க்கலை, எனக்கு ஒரு சின்ன மார்க் இதாகிடுது, பிரச்சனை ஆகிடுது அப்படின்னு. அப்போ ஒரு ரன்னிங் ரேஸ் போய்கிட்டு இருக்கோம், ரிலாக்ஸே பண்ண முடியாத ஒரு ரன்னிங் ரேஸ். அப்போ நீங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட்டு எடுத்த எடுப்புக்கெல்லாம் என்னென்ன சொல்கிறாங்க, அதெல்லாம் செய்ய முடியுமா, செய்கிறது உங்களுக்கு அந்த தாக்கம், அதாவது அந்த இது இருக்குதா, அந்த ஒரு தைரியம் இருக்குதான்னு ஒரு பாருங்கள். எபோ ஆல் நம்ம சொல்கிறோம் விட்டமின் எம், காசு. யோசித்து பாருங்கள், இவ்வளவு காசு செலவழித்து மெடிக்கல் போகணுமா, உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இப்போ நம்ம பிள்ளைங்க கோச்சிங் ஸ்கூலில் நம்ம யாரும் சேர, யார் சேரணும் யார் சேரக்கூடாதுங்கிற பேசியில் நம்ம வந்து பேசினதில் ஒரு பாயிண்ட் நம்ம விட்டுட்டோம். அந்த பாயிண்ட் இந்த இடத்துல சொல்லணும் என்னென்னா, இப்போ ஒரு வட்டம் எழுதுறீங்க, 720 மார்க்குக்கு நீங்கள் குவாலிஃபை ஆகலை, சரி ஒரு அட்டம் விட்டுட்டீங்க, ப்ரிப்பேர் பண்ணலை, இன்னொரு அட்டம் வாரீங்க, இன்னொரு அட்டம்ல சூப்பராக மார்க் வாங்கி மெடிக்கல் போயிடுங்க, அப்படி இருக்கு பிள்ளைங்க. ஆனால் சில பேர் அவங்க ஸ்டாண்டர்டே லோ ஸ்டாண்டர்ட் தான், அது 200 மார்க் 300 மார்க்கை தாண்ட மாட்டேங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெண்டு அட்டம்ப்டுக்கு மேலே ப்ரிப்பேரே பண்ணக்கூடாது. வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது, டாக்டர் மட்டும்தான் தொழில் கிடையாது, அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு. நிறைய பசங்க வந்து போயிட்டு மனசு உடஞ்சி போய் வாழ்க்கையில் இது தான் உண்டு, இது இல்லைன்னா நம்ம வேறு எதுவும் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் கோச்சிங் சேர முடியும்னு கவலைப்படாதீங்க, ஆல்ரெடி நம்ம சொல்லியிருக்கோம். இன்னைக்கு 99% ஐ டெல்யூ, 99% உங்களுக்கு உங்களுடைய கேள்விகளை சரியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு அவ்வளோ யூடியூப் இருக்குது. இன்னும் 1 hour 2 hours பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆன்லைனில் ஃப்ரீயாக கிடைக்கிற மாதிரி கண்டென்ட் வந்துருச்சு, ரைட்? அப்போ அந்த ஒரு சூழலை உங்களுக்கு ஒரு செல்ஃபோன் போதும், அல்லது ஒரு கம்ப்யூட்டர் போதும், ஒரு டேட்டா, இவ்வளோதான். ஆனால் உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும், மறுபடியும் சொல்கிறேன், உங்களுக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வேணும். என்டர்டெயின்மெண்ட்டு அல்லது நம்ம வீடியோ பார்க்குறோம், அல்லது ஷார்ட்ஸ் பார்க்குறோம், இன்ஸ்டாகிராமில் போய் நம்ம இறங்கிட்டோம்னா உங்களுக்கு இது சரிப்பட்டு வராது. ஆனால் ஜெயிக்கணுங்கிற ஒரு குழந்தை, ஜெயிக்கணுங்கிற ஒரு பையனோ ஒரு பொண்ணோ இந்த அடலசன்ட் ஏஜில் ஒரே ஃபோக்கஸ்டாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கோச்சிங் போகிறது ஒன்று தான், கோச்சிங் போகாத ஒன்று தான், ரெண்டுமே சேம். இப்போ அடுத்த ஒரு கேள்வி, கோச்சிங் போகிறோம், அங்கே வந்து 100 பேர் கம்பேர் பண்ண முடியும், மார்க் எவ்வளோ வருதுன்னு பார்க்க முடியும். அப்போ நான் தனியாக வீட்டிலருந்து படிக்கிறேன், ஒரு மார்க் டெஸ்ட் எழுதுறேன், ஒரு ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறேன், அப்போ எனக்கு எவ்வளோ மார்க் வரும்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆன் அன் ஆவரேஜ் நம்ம மார்க் டெஸ்ட் எழுதுகிற பார்க்குறோம் பசங்களை. இன்றைக்கி வந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு 560 கட் ஆஃப் இந்த 2023, இன்னொரு செகண்ட் கட் ஆஃபில் மேபி ஒரு 2-3 மார்க்ஸ் குறையலாம்.
அப்போ நீங்கள் ஒரு மாடல் டெஸ்ட் எழுதுறீங்க, மார்க் டெஸ்ட் எழுதுறீங்க, மினிமம் 600 குறையாமல் சின்ன ஒரு சாப்டர் எழுதினா சரி, ஃபுல் சாப்டர் எழுதினா சரி, ஃபுல் பாட்டர் எழுதினா சரி, என்டையர் கிராண்ட் டெஸ்ட் எழுதினாலும் சரி, 600 குறையாமல் நீங்கள் எழுதுனீங்கன்னா நீங்கள் எது கோச்சிங் போய் தேடுறீங்க, ரைட்? ஸோ இதெல்லாம் பேராமீட்டர்ஸ். அப்போ கோச்சிங் வெர்சஸ் செல்ஃப் ஸ்டடி, கோச்சிங் வெர்சஸ் நான் கோச்சிங் அப்படின்னு பார்க்கல, இந்த பேராமீட்டர்லாம் பாருங்கள், ரொம்ப ரொம்ப முக்கியம். இதோட முக்கியம் சில பேருக்கு இருக்குது. சில பேருக்கு வந்து ஒவ்வொரு டீச்சர் சொல்லிக் கொடுக்க விதமும் பிடிச்சிருக்கும், சில பேருக்கு ஒவ்வொரு டீச்சர் சொல்லிக் கொடுக்க விதம் பிடிக்காது. அப்போ இல்லை நான் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்கேன் அப்படி தான் இருப்பேன் அப்படிங்க ஸ்டூடெண்ட், இங்கே கோச்சிங் சேராதீங்க, நீங்களே படிங்க. ஏன்னா அங்கே ஆர்கியூ பண்ணுறது, அங்கே வந்து கிளாரிஃபை பண்ணுறதுக்கெல்லாம் அங்கே கோச்சிங் போகலை, அதை போயிட்டு நீங்கள் வந்து பெரிய ஆராய்ச்சி பண்ண போகிறதில்ல, உண்டு இல்லை அவ்வளோதான், எஸ்ஆர்ஓ புரிஞ்சுக்கிட்டப்போனா நம்ம வந்து எக்ஸாம் எழுத போகிறோம், சரியா? இந்த கேரக்டர் ரொம்ப முக்கியமாக 4 விஷயம். முதல்ல காசு, காசு உண்டா இல்லையா, உங்களுக்கு டைம் உண்டா இல்லையா, உங்களுடைய டவுட்டு கிளியர் பண்ண முடியுமா முடியலையா, நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு பாருங்கள். உங்களால் இதை எல்லாம் தாண்டி தனியாக படிக்க முடியுமா, இல்லை தனியாக படிக்க என்னால் முடியவே முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கோச்சிங் சேருங்க. இதுதான் கோச்சிங் வெர்சஸ் நான் கோச்சிங். அண்ட் யார் சார் முடிவு பண்ணுறது, நான் மறுபடியும் சொல்கிறேன், டூ யுவர் ஸ்வாட் அனலைசிஸ், ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் த்ரெட், இந்த அனலைசிஸ் பண்ணி நீங்கள் எதில் ஃபிட் ஆவீங்கன்னு பாருங்கள். அதில் ஃபிட் ஆகி அதில் நீங்கள் முடிவுங்க. யூ ஆர் தி பெஸ்ட் ஜட்ஜ், நீங்கள் தான் உங்களுக்கு நீதிபதி, உங்களை யார் எதுவும் மாற்ற முடியாது, யார் சொல்லி தான் இங்கேயும் போய் சேரன்னு அவசியம் கிடையாது, ரைட்டா? ஸோ நீங்கள் முடிவு பண்ணுங்கள், கோச்சிங் போகவா இல்லை நம்ம செல்ஃப் ஸ்டடி செய்வா அப்படின்னு. அடுத்த ஒரு வீடியோவில் எப்படி பெஸ்ட் கோச்சிங் இன்ஸ்டியூட் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது நம்ம பேசுவோம். மிக்க நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.